துவாதம். இந்த பள்ளியினுடைய அருமையான முதல் தளத்தை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு பிரைம் பட்ஸ் கார்டன் என்ற இந்த அருமையான மழலையர் பள்ளியில் அதனுடைய மோட்டோவாக என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏ பிளேஸ் டு லேர்ன், சான்ஸ் டு பிளே. இந்த ரெண்டு வாக்கியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிளேஸ் டு லேர்ன் அண்ட் சான்ஸ் டு பிளே. இந்த இரண்டு வாக்கியத்திற்காக இந்த பிரைம் பட்ஸ் கார்டன் இந்த பள்ளியை நான் மனதார வாழ்த்தி பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்து இன்று சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் மிஸ்டர் எஸ் முருகேசன் அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை சொல்லி, இந்த அருமையான பள்ளியை நிர்வகித்து வருகின்ற நிர்வாகிகள், பள்ளி முதல்வர், ஆசிரிய பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் சொல்லி, ஏ பிளேஸ் டு லேர்ன், சான்ஸ் டு பிளே. ஓரிடம் நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம், அதுதான் நாம் வணங்கத்தக்க கோயிலை விட மிக சிறப்பாக நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய இடம் இந்த கல்வி கற்கக்கூடிய இடம்தான். அதனால தான் பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்கோம் என்று பாரதியார் சொன்னார். பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் கோயிலை போல் புனிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் இருந்த பிள்ளைங்க மாதிரி இன்னைக்கெல்லாம் இல்லை. நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப இருந்த பள்ளி மாணவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நான் அந்த முதல் தளத்தில் வந்து அருமையான ஒரு அறிவியல் ஆய்வகத்தை தொடங்கி வச்சேன். அறிவியல் ஆய்வகத்தை ரிப்பன் கட் பண்ணி நான் திறந்து வச்சேன். அதற்கடுத்து ஒரு நூலகம், அதற்கடுத்து ஒரு கம்ப்யூட்டர் லேப், இது மூணும் திறந்து வைக்கப்பட்டது. அந்த கம்ப்யூட்டர் லேபில் அமர்ந்திருந்த மாணவர்களை பார்த்தா, இந்த ஏஜில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்க மாணவர்கள் கம்ப்யூட்டரை ரொம்ப அழகாக ஆப்ரேட் பண்ணுற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது, அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்தியா ஏன் தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னிலையில் வகிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிரைம் பட்ஸ் கார்டனில் இருக்கக்கூடிய நம்ம சின்ன குழந்தைங்க தான். அதில் வந்து இந்த இரண்டு ஆண்டுகள் நம்ம வந்து கொரோனா ஊரடங்கின் காரணமாக பள்ளிக்கூடத்தை இழந்துட்டோம். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் போச்சு. அப்போ ஆன்லைனில் தான் வகுப்பு நடந்துகிட்டு இருந்தது. என்னுடைய பேர குழந்தைகள் ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து மிஸ்ஸு பாடம் நடத்துவாங்க. என்னுடைய பேர குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க, மிஸ்ஸு வந்து ரைம் சொல்லி கொடுக்குறாங்க ஆன்லைனில். இவன் முன்னால் வந்து மொபைல் ஃபோனையும் ஒரு பேடையும் வச்சுக்கிட்டு மிஸ்ஸு அருமையான ரைம் சொல்லி கொடுக்குறாங்க. ரிங்யா ரிங்யா ரோசஸ், பாக்கெட் ஃபுல்லாக பாய்சஸ், அஸ்ஸா புஷ்ஷா, ஆல் ஃபால் டவுன் அப்படின்னா கை தட்டி. நான் பக்கத்து ரூமில் உட்காந்துருக்கேன், நல்ல ரைம்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க. ஆன்லைனில் கூட இவ்வளோ அழகாக படிக்கிறாங்களே நம்ம பேர பிள்ளைங்கன்னு சந்தோஷமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் பக்கத்து ரூமில். திடீர்னு கிளாஸ் மாறிச்சு, சவுண்டு வேறு மாதிரி மாறிச்சு. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா, டே மோட்டு, டே பட்லு, எனக்கு சமோசா கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்டு போறியாடா, என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? டே மோட்டு, உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போவேன், என்னை ஏன் வந்து துரத்திட்டு வர்றான்டா அப்படின்னு பார்த்தா, மோட்டு பட்லு சீரியல் ஓடிடு. என்னடான்னா, ஆன்லைன் கிளாஸை டக்குன்னு மாற்றி மோட்டு பட்லு கார்ட்டூன் சேனலுக்கு மாற்றிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்ருக்கேன். நான் உடனே போய் அதை திருப்பி சரி பண்ணி இதை மாற்ற விடாமல் ஒரு ஆப்பை மாற்றி விட்டேன். ஒரு வாரம் ஒழுங்காக ரைம்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆஹா, இனிமேல் நம்ம வந்து மாற்ற மாட்டானுங்க கார்ட்டூன் சேனலுக்கு அப்படின்னு பக்கத்துக்கு ரூமில் உட்காந்து அதே மாதிரி அவங்க கவனிக்கிற பாடத்தை கேட்டுட்டு இருந்தேன். அடுத்த ரைம் வந்து மியூசிக்கோடு பாடி சொல்லி கொடுக்குறாங்க மிஸ்ஸு. என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்கன்னா, பாபா பிளாக் சீப்
three bags are full. One for my master, one for my dame, one for my little boy who lives down the lane. கூட பாடினானுங்க. ஆஹா, மியூசிக்கலாக பாடுறாங்களே. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு சேனல் மாறிச்சு. டோரா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நம்ம போகிற இடம் பாலம், மலை, பாலைவனம். அதுக்கு நமக்கு யார் வழி சொல்லுவா? நான் த மேப், நான் த மேப், நான் த மேப், நான் த மேப்னு மேப் அப்படியே நடந்து வருது. இந்த மாதிரி சேனல்கள்லாம் நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தப்ப மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சினிமாவுக்கு தியேட்டருக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ தான் தியேட்டரில் தான் இந்த மாதிரி காட்சிகளை நாங்கள் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்க இந்த குழந்தைகளுக்கு அவங்க கையில் இருக்கிற மொபைல்லே என்ன விளையாட்டு வேணாலும் விளையாடலாம். ஆனால் அந்த விளையாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு விளையாட்டில் ஒரு பொம்மை இருக்கு. அதுக்கு பேர் டாமி. அந்த பொம்மை எது? அந்த டாமி அதை எத்தனை தடவை அடித்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. டைனா அப்படின்னு அழுகுது. அழுது கண்ணீர் வடித்து முகமெல்லாம் ரத்தம் உழுகுது. திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த அடினால் அந்த பொம்மை வந்து அழுகுதே, வேதனைப்படுதே. நம்ம திரும்ப அடிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் நம்ம குழந்தைகளுக்கு வரமாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு பைக்கில் போகிற அந்த ரேஸு, அந்த கேம் விளாட்றான். அப்படியே ஒவ்வொரு கடுசாக அப்படியே மாற்றி 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 தப்பிச்சு 100 பாயிண்ட் அட்டன் பண்ணுற நேரத்தில் ஒரு பெரிய வால் குறுக்க வருது. அதில் மோதி கீழே விழுந்துடுறான். உடனே அந்த கீழே விழுந்தோன்னே அவங்க அம்மாட்ட வந்து, கேமில் நான் தோத்துட்டேன்ட்டு கத்தி அழுகுறான். இன்னைக்கு இருந்த குழந்தைகளுக்கு எது இன்னைக்கு முக்கியமான ஒரு பண்போ? ஒரு தோல்வியை தாங்கிக்கிற மனப்பான்மையே இன்னைக்கு இல்லை. ஒரு பொம்மை விளையாட்டில் கூட தோத்துட்டா அவங்க அம்மாட்ட வந்து, நான் தோத்துட்டேம்மா, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணாங்கிறான். ஆனால் நான் இன்னைக்கு மேடையில் இப்படி பேசுறதுக்கு 10-20 மேடைகளில் நான் பலமுறை தோல்வி அடைந்ததால் தான் ஒரு வெற்றிகரமான பேச்சாளராக, ஒரு வெற்றிகரமான நடிகராக நான் வர்றதுக்கு காரணம், நான் பேசிய முதல் மேடையே எனக்கு தோல்வியான மேடை தான். 7வது வகுப்பு படிக்கிறப்ப ஒரு பெரிய பேச்சு போட்டிக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து நான் போயிருக்கேன். எனக்கெல்லாம் இப்படி ப்ரைம் பட்ஸ் கார்டன் மாதிரி ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வாய்ப்பு இல்லை. ஒரு சாதாரண சென்ட் பால்ஸ் மிடில் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூல்லேருந்து என்னை பேச்சு போட்டி கூப்பிட்டு போயிருக்காங்க. என் கூட வாத்தியார்கள் கூட வரல, ஒரு பையனை தான் துணைக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். போய் அந்த பேச்சு போட்டிக்காக உட்காந்துருக்கோம். பெரிய பெரிய ஸ்கூலில் இருந்தெல்லாம் டை ஷூ போட்டு மாணவர்கள் பேச்சு போட்டிக்கு காரில் வந்து இறங்குறாங்க. ஒரு பையன் ஷூ போட்டு டைப் கட்டி அப்படி காரில் வந்து இறங்கினா அவனுக்கு கூட 2 பேர் ஹாட் வாட்டர், ஹார்லிக்ஸ், காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க பேச்சு போட்டியில் கலந்துக்கிறவன். அவனுக்கு பேச்சு போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே ஹார்லிக்ஸ் கொடுக்குறார் ஒருத்தர். அவன் ஹார்லிக்ஸை குடிக்கிறான். நான் ஒரு அழுக்கு டவுசரையும் அழுக்கு சட்டையும் போட்டு பேச்சு போட்டியில் உட்காந்துருக்கேன். நான் அந்த பையங்களெல்லாம் பார்த்தோன்னா, இவங்களோட நம்ம எப்படா பேசி ஜெயிக்கிறது, நம்ம கிளம்பிடலான்ட்டு பேச்சு போட்டியை விட்டு எந்திரிச்சு கிளம்ப போகிறேன். என் பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு முன்னாடி இருக்க பையன் தலைப்பு என்னன்னா, இன்னைக்கு பாரதியாரை பற்றி பேசணும். எனக்கு முன்னாடி பேசின பையன் டை கட்டி ஷூ போட்டு ஆள் நல்லா இருக்கான். பாரதியாரை பற்றி அப்படி பேசுகிறான், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வாணிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று முழங்கினான் பாரதி அப்படின்னு பேசுகிறான். ஹார்லிக்ஸ் குடிச்சிருக்கான், காஃபி குடிச்சிருக்கான், டீ குடிச்சிருக்கான். கூட 2 சர்வன்ட்ஸ் வேற வந்திருக்காங்க அவனை கவனிக்க. என்னைய கூட வர்றது கூட துணைக்கு கூட ஆள் இல்லை. எங்கள் வாத்தியார் எழுதி கொடுத்த பேப்பர் பாக்கெட்டில் இருந்துச்சு. நானும் பாரதியாரை பற்றி பேச பேச்சு போட்டியில் எந்திரிச்சு பேச ஆரம்பித்தேன். அன்பார்ந்த பேச்சு போட்டி நடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியார். பாரதியார் அவர் பாரதியார். அந்த பாரதியார் ஒரு பாரதியார். அந்த பாரதியார் ஏன் பாரதியார்?
அவர் பாரதியார், அதனாலதான் பாரதியார்ன்ற பாரதியாருங்கிற வார்த்தையை தவிர அவ்வளவு மறந்து போச்சு. பேச்சு போட்டி நடத்திட்டு இருந்த வாத்தியார் என்னை கூப்பிட்டு தப்புன்னு ஓங்கி ஒரு அடி விட்டு, உனக்கெல்லாம் பேச்சு போட்டி அவசியம் தேவையா போடா அப்படின்னு துரத்தி விட்டார். அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அம்மா வாசலில் உட்காந்துருக்காங்க, மகன் பிரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அம்மாட்ட வந்தேன், என்னப்பா பேச்சு போட்டி என்னடா ஆச்சுன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு வரி கூட பேச முடியலம்மா, அம்புட்டு மறந்து போச்சுமான்னு அழுதேன். அப்போ என்னுடைய தாய் சொன்னாங்க, அந்த ஆசிரியர் என்னடா ஓம் திறமையை முடிவு பண்ணுறது, பெத்த தாய் நான் சொல்கிறேன் அடுத்த பேச்சு போட்டியில் நீ பரிசு வாங்குவடா அப்படின்னாங்க. வேணாமா திரும்ப அடிப்பாங்க அப்படின்னேன். அடுத்த பேச்சு போட்டியில் எங்கள் அம்மா ஒரு ஹையர் கிரேட் டீச்சராக இருந்ததுனால ஒரு 10 வரி மட்டும் எழுதி அடுத்து பள்ளிக்கூடத்தில் நடக்கிற இந்திய ஒருமைப்பாட்டை பற்றி பேச்சு போட்டியில் நீ போய் பேசுகிறான். பெத்த தாய் எழுதி கொடுத்த அந்த 10 வரியை மனப்பாடம் பண்ணி கட கடன்னு ஒப்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு முதல் பரிசு கிடைக்கல, தேர்ட் ப்ரைஸ் தான் கிடைச்சது. தேர்ட் ப்ரைஸுக்குன்னே ஸ்கூலில் ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக் சோப் டப்பா. நான் முதலில் வாங்கிய முதல் பரிசு பொருள் எதுனா 7வது வகுப்பு படிக்கிறப்போ ஒரு பிளாஸ்டிக் சோப் டப்பா வாங்கினேன். அதற்கு காரணம் என்னை முதலில் உற்சாகப்படுத்திய என் ரசிகையான என்னை பெற்ற தாய் தான் அந்த பிளாஸ்டிக் சோப் டப்பா வாங்கிறதுக்கே காரணம். அன்னைக்கு நான் வாங்கின பிளாஸ்டிக் சோப் டப்பா தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு வீடு முழுவதும் நான் வாங்கிய நினைவு பரிசு கேடயங்கள்லாம் அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுருந்தான், வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதை நான் எதற்காக சொல்கிறேன்னா, இந்த வயதில் நீங்கள் வாங்குகின்ற சிறிய பரிசு பொருள்தான் உங்களை மிகப்பெரிய திறமைசாலிகளாக பின்னால் உருவாக்கப்படும். அதனால் இது போன்ற பிரைம் பட்ஸ் கார்டன் போன்ற இந்த பள்ளிகளில் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் முழுமையாக பயன்படுத்திக்கிங்க. பேச்சு போட்டிக்கு மிஸ் கூப்பிட்றாங்களா, உடனே நான் வர்றேன் மிஸ். பேச முடியலையா, கவலையே படாதீங்க. நான் முத முதல்ல ஆங்கிலத்தில் பேசும்போது பேசுனதுதான் மறந்துடுச்சு. எப்படி பேசுனேன் தெரியுமா, ஆங்கிலத்தில் டீச்சர்ஸை பற்றி பேசணும். எப்போ காலேஜில் படிக்கும்போது டீச்சர்ஸ் அப்படி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு பேசணும். அப்போ வந்து ஒரு வாக்கியம் எழுதி கொடுத்துருந்தாங்க, அது மறந்து போயிடுச்சு. த விச்சிஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த டீச்சர்ஸ் ஆர் இம்பொறுக்கபுள் அண்ட் அன்சகிக்கபுள் ஃபார் த டீச்சர்ஸ் அப்படின்னு எழுதி கொடுத்த மாஸ்டர் என்னை கூப்பிட்டார். இங்கே வாடா, இல்லை இடையில ரெண்டு வார்த்தை சொன்னியாது என்ன அப்படின்னாரு. அன்டாலரபுள் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி கொடுத்துருந்தாரு, அது எனக்கு மறந்து போச்சு. அன்டாலரபுள்ங்கிறது மறந்ததுக்காக நானா வந்து அன்சகிக்கபுள் அண்ட் இம்பொறுக்கபுள் ஃபார் த டீச்சர்ஸ், அது யாருக்குமே வெளியில் தெரியல. ஆனால் நான் ஃப்ளோவில் ரொம்ப தைரியமாக பேசிட்டேன், எனக்கு அன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சி. ஆனால் இந்த நோட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி அன்சகிக்கபுள் இம்பொறுக்கபுள்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்லே கிடையாது சார், தெரியல, நானாக தைரியமாக அடிச்சிட்டேன் சார். இந்த தைரியம்தான் என் மாணவ கண்மணிகளுக்கு முதல்ல நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டியது, மேடையில் பேசும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தைரியம். வெல்கம் டான்ஸ் ஆடினாங்க பிள்ளைங்கள்லாம், நான் அதை கூர்ந்து கவனித்தேன். அவ்வளோ பிள்ளைகளும் ஒரே மாதிரி ஆடவே இல்லை. அந்த கையில் ரெண்டு பூச்சண்டை கொடுத்து சிஞ்சா சிஞ்சா சிஞ்சா, ஒரு பிள்ளை ஒரு கையை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பிள்ளை இப்படி வயிற்றுக்கு நேரம் ஆடிக்கிட்டு இருக்கு, இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே இப்படியே ஆடுறாங்க. ஏன் வந்து ஆனால் மிஸ்ஸு எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் ஒவ்வொரு மாணவனுக்கும் அது வேறு மாதிரி போய் சேரும். இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மாணவனும் யூனிக், உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். யாரும் யாருடைய பாதிப்பையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் தனித்தன்மையை இழக்காதீர்கள். மேடையில் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் தைரியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அருமையான பிரைம் பட்ஸ் கார்டன் போன்ற மாடர்ன் டெக்னிக்ஸ் உள்ள பள்ளிகளில் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு 33 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்த ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு என்னுடைய
கருத்துரையாக சொல்லி நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்க மாணவர்கள் கோபப்படுத்துகிற மாதிரி நிறைய பண்ணுவான். இந்த அப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. நான் பேசிகிட்டு இருக்கேன், அங்கே ஒருத்தன் கூப்பிட்டேன் அடிக்கிறான், அவன் இவனை அடிக்கிறான், பின்னால் இருக்கவனை பார்க்குறான். இதெல்லாம் அந்த மாணவ பருவத்தில் நடக்கிறது தான். எவ்வளவு கோபம் வந்தாலும் உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் சாபம் விட்டு எந்த வார்த்தையும் சொல்லிடாதீங்க. ஒரு அம்மா சொல்லுது தன்னுடைய மகனை, டேய் சேத்தியா பண்ணுற நீ, என் கண்ணு முன்னாடியே இந்த வண்ணாரப்பேட்டை மா ரோட்டில் நீ பிச்சை எடுக்கலன்னா பாடுற, நான் உன்னை பெற்ற தாய் இல்லைடான்னு சத்தம் போட்டு சொல்லுது ஒரு அம்மா. விளையாட்டுக்கு கூட உங்கள் பிள்ளையின் மீது இது போன்ற சாபமிக்க வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். அவர்கள் எவ்வளவு தொந்தரவு செய்தாலும் என் பிள்ளை எனக்கு பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி நீ சூப்பர் ஸ்டாராக வருவடான்னு எந்த நேரமும் பாசிட்டிவான வாக்கியங்களை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். அதுவே அவர்களை மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தும் என்று பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய கருத்துரையை வழங்கி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த இப்பள்ளியினுடைய நிர்வாகிகள், பள்ளியினுடைய முதல்வர், ஆசிரிய பெருமக்கள், என் உயிரிலும் மேலான மாணவ செல்வங்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.